மேடம் உட்காருங்க. பரவாயில்ல சார். என்னமோ தெரியலமா, என் கண்ணை என்னால் நம்ப முடியல. என் நிழலே எனக்கு துரோகம் செய்யுமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஒரு முக்கியமான வேலை சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க சார், செய்றேன். என் கார்ல இருக்கிற என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரேதாமா. இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். I'm sorry. It's okay. செந்தில், எங்க இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ அம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ, ஒரே காஃபி நாத்தம், வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத, நானே உனக்கு குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி, உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டேடி புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீல் காமிச்சிட்டீங்களாமே. கரெக்டா சொல்லிட்டியே, நீ திருந்துவன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும், ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாவ வாழ முடியும்? அதனால பத்தோட பதினொன்னா இருக்கட்டுமேனு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். சொல்ற காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய கொன்னுட சொல்லி. பாவம், வயசான காலத்துல நீங்களும் ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. ஆபாடி ஆபா ஆபாடி. எனக்கு வெக்கமா இருக்கு. புடியவன நம்ம ஆளுங்களுக்கு அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரம் போயிடலாம் வா. இருங்க நான் என்னால முடியாது.
ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன என்ன நூறு சொல்லு. ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு பவானி. என்ன மாமா கோச்சிக்கிட்டீங்களா? பின்ன நீ வரேன் சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்த. நீ என்னடானா ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அக்கா பொண்ணு சொல்லுங்க, அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யா ஜே சர்வஸ்யே ஜே சர்வமேவதே நாப்னாதி சர்வம் ஜெயதி மகாகணபதேன் மகாகட்பூர்ணிராஞ்சனம் தரிசயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சாரம் அபச்சாரம். ஓம் விநாயகா நமஹ. அம்மா தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வாங்கிட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுந்த. அம்மாமா அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா? அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் இதையெல்லாம் மறந்தும் சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு மறக்கல. அம்மாமா சாரிமா. என்னடி சாரி? தானி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டாமா. ஐயோ உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தானே இவ்வளவு நாளா முடிச்சிட்டு இருக்கேன். அம்மா சீக்கிரம் கொண்டாமா, இது வந்துட்டு. நல்லம்மா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும்டா. அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமி நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலண்ணா, சாமி கோச்சுப்பாரா? கோச்சுப்பாரா, பயங்கரமா கோச்சுக்கார். நான் வரேன்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க வீடுங்க? ஏன் வைக்கப்படுற? அச்சோ யாராச்சும் பாத்துற போறாங்க. ஓ நோ நோ, இது என்னது? ஐயோ எலஸ்டிக்கு.